ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கேங்ஸ்டார் சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு தான் வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசனாக தமிழில் படம் ரிலீஸ் பண்ண ஒரு செமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் அமெரிக்கன் சீரீஸை பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசனாக தமிழில் பண்ணி எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த சீரிஸ் எப்படி இருக்குது, இந்த சீரிஸ் ஒரு கதை என்ன, இந்த சீரீஸில் மொத்தம் எத்தனை சீசன் இருக்குது, எத்தனை எபிசோட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்க்கலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பக்கம் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே இருக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திட்டீங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கான்டெக்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க, உங்களோட ஒட்டம் மறக்காமல் இருக்கிறங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்டெண்ட் 2014 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் அமெரிக்கன் சீரீஸ் தான் இது. அமெரிக்கன் சீரீஸ்லாம் டப் பண்ணதே இல்லை, அவ்வளோ டப் பண்ணதே இல்லைன்ட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே இப்போ அமெரிக்கன் சீரீஸ் நிறைய டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ தான் கொரியன் சீரீஸ் சைனீஸ் சீரீஸ் டப் பண்ணதுன்ட்டு இப்போ அமெரிக்கன் சீரீஸ் டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எம்எக்ஸ் பிளேயர். அதில் ஒரு சீரீஸ் தான் இந்த சீரீஸ் எக்ஸ்டெண்ட். மிக்கி ஃபிஷர் இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஃபேமஸான டேரக்டர் தான் மிக்கி ஃபிஷர். அது மட்டும் ஸ்டீஃபன் ஸ்பைல்பர்க் இந்த சீரீஸ்க்கு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. எக்கச்சக்கமான அமெரிக்கன் சீரீஸ் இருக்கலாம், ஆனால் இந்த சீரீஸில் ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். நிறைய சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி, அண்டர் த டோம், லிமிட்லெஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பியூட்டி அண்ட் த பீஸ்ட்னு ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கன் சீரீஸ்னா கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில் எனக்கு கிரியேட் பண்ண ஒரு அமெரிக்கன் சீரீஸ் தான் இது. சரி, இந்த சீரீஸோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, மோலிவுட்ஸ் அவங்களும் இந்த சீரீஸ் ஒரு ஹீரோயின். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக இருக்காங்க. நிறைய திறமைகள் நிறைந்த ஒரு ஆஸ்ட்ரோனட் தான் மோலிவுட்ஸ் இந்த சீரீஸில் இருக்காங்க. ISEA இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குது. ஸோ அங்கே தான் இவங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக வேலை செய்கிறாங்க. ISEA பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான மிஷின் கொடுக்கப்படுது. ஸோ அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 13 மாதம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கணும். 13 மாதம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மிஷினுக்கு நம்ம மோலிவுட்ஸ்னு கிளம்புறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த 13 மாதம் அந்த வித்தியாசமான மிஷினை முடிச்சுட்டு இங்கே வரும்போது தன் ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. இந்த சீரீஸ் ஒரு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியர். இவர் வந்து ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியராக இருக்கிறதுனால இவரோட பையனை இவரே உருவாக்குறாரு. ஸோ ஒரு சின்ன ரோபோட்டை உருவாக்கி அதை வந்து தன்னோட பையனை வளர்க்குறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. ஒரு வித்தியாசமான சின்ன ரோபோட்டை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன ரோபோட்டை தன்னோட பையனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா அச்சாசில் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கும். இது மாதிரி வித்தியாசமான ரோபோட்ஸுக்கெல்லாம் ஆண்ட்ராய்டு ஹியூமன் ஐக்கன் பேர் இருக்குன்ட்டு இந்த சீரீஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேர்லாம் வேலைக்கு ஆகாது, இது வந்து எங்களோட பையன், அதனால் இந்த ரோபோட்டுக்கு வந்து நாங்கள் எத்தன்ட்டு பேர் வைக்கிறோண்டு எத்தன்னு பேரும் வைக்கிறாங்க. ஒரு ரோபோட்டை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோட்டுக்கு பேரும் வைக்கிறாங்க. ஸோ முழுக்க தன் பையனாக தான் வளர்த்துட்ருக்காங்க அந்த ரோபோட்டை. அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் எத்தனை சாதாரணமாக இருந்தாலும் போக போக அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் போக போக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. போக போக அவன் வந்து தன்னோட கண்ட்ரோல்லாம் இழந்து வித்தியாசமான விஷயங்களாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை கொள்ளர் வித்தியாசமான உயிரினம் வந்து வளருது. இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த சீரீஸ் ஒரு ஹீரோயினோ இந்த சீரீஸ் ஒரு ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ போக போக எத்தனைக்கு ஏன் இப்படி நடக்கும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, எத்தனை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையான்னா இந்த சீரீஸோட மிச்சம் மீது கதையாக இருக்கும். இந்த சீரீஸ் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரீஸாக இருக்கிறதுனால சில இடத்துல புரியாது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரீஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பேஸ் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக டெக்னாலஜியெலாம் இந்த சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் 1-2 எபிசோட்ஸ் ஸ்லோவாக போக ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் எபிசோட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும். 2013 இப்படிப்பட்ட ஒரு சீரீஸ் வரப்போது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2014 இந்த சீரீஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணாங்க. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசன் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் கிடைச்சதுனால இந்த சீரீஸோட செகண்ட் சீசன் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சீரீஸோட செகண்ட் சீசன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சீரீஸை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் சீசன் வரப்போதுலேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த சீரீஸை. எப்படி இருந்தாலும் இந்த சீரீஸில் இப்போதைக்கு 2 சீசன் இருக்குது. 2 சீசனுமே ஒரு நல்ல சீசன் தான். ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷில் மட்டும் இருந்த இந்த சீரீஸ் இப்போ தமிழ் ஹிந்தி தெலுங்குட்டு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எம்எக்ஸ் பிளேயரில் வந்து. இந்த சீரீஸில் இருக்க ஒரு எபிசோடுக்குமே ஒரு பேர் இருக்குது. ஆக்சுவலாக அமெரிக்கன் சீரீஸ்னாலே ஒரு எபிசோடுக்கும் ஒரு பேர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீரீஸ்க்கும் ஒரு எபிசோடுக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு எபிசோடு அமைஞ்சிருக்கும். இந்த சீரீஸில் இருக்க 2 சீசனுமே இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 சீசனும் சேர்த்து மொத்தம் 26 எபிசோட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசனில் மொத்தம் 13 எபிசோடும் செகண்ட் சீசனில் மொத்தம் 13 எபிசோடும் 2 சேர்த்து 26 எபிசோட்ஸ் மொத்தம் இருக்குது. மொத்த எபிசோடும் இப்போ எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. 2 சீசனுமே சேர்த்து இப்போ 26 எபிசோட்ஸுமே எம்எக்ஸ் பிளேயர் தமிழ் ஹிந்தி தெலுங்குன்னு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த சீரீஸ் IMDb 6.6 வாங்கிட்டு 10க்கு 6.6 வாங்குற அளவுக்கு இந்த சீரீஸ் ஒரு ஒர்த்தான சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸ் இப்போ எம்எக்ஸ் பிளேயர் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரீஸ் இப்போ எம்எக்ஸ் பிளேயர் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பர் ஆகுன்னு சொல்லி ஆகணும். சரி கைஸ், இந்த சீரீஸ் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த சீரீஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, சீ யூ, வாட்டா.